ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபர் சிஸ்டர்ஸ். ஆன்லைன் வேலைகள் மூலம் தங்கள் பொருளாதார நிலையை மாற்ற நினைப்பவர்கள் முதலில் தேர்ந்தெடுப்பது பகுதி நேர பணியாளர் ஆன்லைன் வேலையாகத்தான் உள்ளது. இதில் இருக்கும் வேலைகள் அனைத்து தரப்பு பணியாளர்களுக்கும் பொருந்தக்கூடியதாக உள்ளது. இவை இருந்த இடத்திலிருந்தே பல ஆயிரங்களில் சம்பாதிக்க வைக்கிறது. நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இணையத்தில் நூற்றுக்கணக்கான வேலைவாய்ப்பு இணையதளங்கள் உள்ளன. இவை வெவ்வேறு வகையான பணிகளை கொண்டுள்ளன. இங்கு ஒரு தனி நபராகவோ அல்லது ஒரு குழுவாகவோ பதிவு செய்து தங்களுக்கு ஏற்ற பணிகளை செய்து முடித்து அதற்கான ஊதியத்தையும் பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் தற்போது அனைத்து அம்சங்களுமே ஆன்லைனில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பகுதி நேர வேலை இணையதளங்கள் நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு மணி நேரமும் இந்திய மதிப்பில் 1000 முதல் 5000 வரையிலான ஊதியம் வழங்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான வேலைகள் உள்ளன. இந்த வகையான ஆன்லைன் வேலைகள் இ புத்தகம் எழுதுதல், கதை எழுதுதல், டேட்டா என்ட்ரி மற்றும் பல எழுது வேலைகள் வழங்குகின்றன. சாதாரணமாகவே நீங்கள் ஒரு பிளாக் தொடங்கி சம்பாதிப்பதை விட வளர்ந்த நிறுவனத்தின் கீழ் இந்த வேலையை செய்வதன் மூலம் மாதம் பல ஆயிரங்களை நீங்கள் வீட்டிலிருந்தபடியே சம்பாதிக்கலாம். இதில் பகுதி நேர தொழில்நுட்ப வேலைகள்லாம் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு தொழில்நுட்பத்துறையை சார்ந்தவராக இருந்தால் இல்லை தொழில்நுட்ப அறிவு இருந்தால் இந்த வேலை உங்களுக்கு தாராளமாக பண்ணும். C++, Java.NET Framework, HTML போன்ற கணினி மொழியில் ப்ரோக்ராம் எழுதுவதே இப்பணியாகும். இதன் மூலம் ஆன்லைன் வேலை ஒன்றிற்கு ஆரம்பமாகவே ₹15,000 வரையில் சம்பாதிக்க முடியும். இணையதள வடிவமைப்பு வேலையை உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதில் அறிவு உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கான ஆன்லைன் வேலை ஈஸியாக கிடச்சிரும். இதன் மூலம் கணிசமான தொகையினை பெறலாம். அப்புறம் லோகோ தயாரிக்கிறது, உங்களுக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வடிவமைப்பு, ஃபோட்டோ எடிட்டிங் இதெல்லாம் தெரியும்னா இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் நீங்கள் வடிவமைக்கும் ஒவ்வொரு லோகோவிற்கும் குறைந்தது 2000 முதல் 3000 வரையில் சம்பாதிக்க முடியும். அப்புறம் புகைப்பட பணியாளர், உங்கள் கையில் ஒரு நல்ல புகைப்பட கருவியும் அதனை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய திறமையும் கற்பனையும் மட்டுமே போதும். உங்களது திறமை மிகு புகைப்படத்திற்கு ஏற்ப லட்சங்களில் கூட சம்பாதிக்கலாம். உங்கள் புகைப்படங்களை விற்பதன் மூலமாகவோ அல்லது அவர்களுக்கான புகைப்படங்களை எடுத்து கொடுப்பதன் மூலமாகவோ ஈஸியாக இத்துறையில் பணத்தை ஈட்ட முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒருவரோட நேர்முக உதவியாளராக வீட்டில் இருந்தபடியே பணியாற்றலாம். அவர்களுக்கான முன்னேற்பாடுகளை சரி செய்தல், அவர்களோட அன்றாட பணிகளை பட்டியலிடுதல், அவர்களோட மின்னஞ்சல்களை படித்து அதற்கான பதில்களை அனுப்புதல், இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கான வருமானமாக ₹500 முதல் 800 வரையில் சம்பாதிக்கலாம். மேலும் பல பகுதி நேர பணியாளர்களின் விமர்சனங்களின் அடிப்படையில் இதை பற்றி நான் விவரித்து சொல்லியிருக்கேன். இதில் முக்கியமான வெப்சைட்ஸ்லாம் எதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஈலான்ஸ் வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் வந்து பகுதி நேர பணியாளர் இணையதளம் வந்து உலக அளவில் அனைவராலும் பயன்படுத்தக்கூடியது ஒன்றாகும். ஏராளமான ஆன்லைன் வேலைகள் மற்றும் பணியாளர்களை இது கொண்டுள்ளது. உங்கள் முன் அனுபவங்களை குறித்து ஒரு சுய விபரம் தயாரித்து கொள்ளும். ஒவ்வொரு பணியை பெறுவதற்கும் நீங்கள் அதற்கேற்ற விலையை கேட்க முடியும். ஒரு நல்ல ப்ரொஃபைல், ஒரு குறைந்த விலை கேட்டல் முதலியவை தான் நீங்கள் பணிபெறும் வாய்ப்பை அதிகரிக்கும். அப்புறம் ஓடெஸ்க், ஓடெஸ்க்ன்றது ஈலான்ஸ் இணையதளத்துக்கு மாற்றாக இருக்குது. இதுவும் ஒரு நல்ல வெப்சைட் தான். இங்கே நீங்கள் சைன்அப் செஞ்ச முதல் நாளே உங்களுக்கான பணியை பெற முடியும். முதன் முதலில் பணியை தொடங்குபவர் மற்றும் முன் அனுபவம் உள்ளவர் என அனைவருக்கும் எண்ணற்ற பணிகளை கொண்டுள்ள ஓடெக்ஸ் இணையதளமானது அதற்கேற்ற பணத்தையும் வழங்குகிறது. அப்புறம் ஃப்ரீலான்சர்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து FIVERR.com அப்படின்னு ஒரு ஃபைபர்னு ஒரு இணையதளம் இருக்குது. இங்கெல்லாம் அப்புறம் கிக்ஸுன்றது, அதாவது நீங்கள் ஒவ்வொரு பணியை செய்கிறதுக்கும் கிக்ஸுன்ற அளவில் உங்களுக்கு ஊதியமாக கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கிக்ஸும் வந்து ₹350 மதிப்புடையதாக இருக்கும். இந்த விபரம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.